வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அகைன் பேக் டு இன்னைக்கு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரசர்மீனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சிங், ரோமன் டென்ஸுடைய கெரியரே முடிக்கிற மாதிரி ஒரு மேட்சஸ், மற்றும் கோடி ரோட்ஸ் ஹைட் கட்டுறதுக்காக ஒரு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ புக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேபியர் மண்டு மீண்டும் ரஸ்லிங் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. இதே மாதிரி ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்போது ரசிகர் மத்தியில் ஒரு குழப்பமான பதில் இருக்கும், ராக் வின் பண்ணுவாரா கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவார்னு. இதை பேஸ் பண்ணி 2025 டே டூ மெயின் இவெண்டாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் தான் மேட்ச் நடக்கணும்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ வந்து ஆல்ரெடி மேட்ச் புக் பண்ணி வச்சுட்டாங்களாம். ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கான மேட்ச் வந்து இப்போதைக்கு இல்லையா. என்னப்பா சொல்கிறேன், அப்போ ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் எல்லாருடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா புள்ளியை கரைச்சி கொடுத்த விஷயம் தான். ராகுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் டே டூ மெயின் நினைச்சு, அதே மாதிரி டே ஒனோட மெயின் என்ன பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை இப்போ சமீப காலத்தில் ரோமனுக்கும் சோலோக்கும் ஒரு ஸ்பீட் போகுது, அப்போ ஜாக்கோஃபாட்டு கூட ஒரு மேட்ச், இந்த சர்வைவர் சீரிஸ் மேட்ச் அப்படிலாம் போனதுக்கப்புறமா கூட சோலோக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குன்னா அது கிரவுண்ட் ஜூல நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை வின் பண்ணுவாராம், டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். அப்போ இவங்களுக்குள்ள இருக்க பக பெருசாகும். ரசல் மணியில் ரோமன் ரெயின்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக சோலோ கூட ஒரு மேட்ச் விளையாடி அதில் வின் பண்ணி அப்புறம் தான் ஸ்டோரி முடியுமா இருக்குமா. அதனால கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ராக்குக்கும் தான் இந்த வருஷம் நடக்கும், ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதே மாதிரி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி எறிகிறோம் அப்படின்னு தோணும். ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் ரசல்மேனியா யூகேயில் நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் இருக்காங்களாம். 2026 பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ரசல்மேனியாவை வந்து யூகேயில் நடத்த போகிறாங்க, லண்டனில் வெம்பிளி ஸ்டேடியத்தில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ரசல்மேனியா நடத்தும் போது அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான மேட்ச் வந்து டிமாண்டிங் ரொம்ப அதிகம் யூஎஸ்ஏ விட, அங்கே இந்த மேட்சை நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களாம். இது கண்டிப்பா யூஎஸ்ஏ ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெரிய கடுப்பா இருக்கும். பட் ஆனால் டபிள்யூ வந்து ரசல்மேனியா 42 தான் இந்த மேட்சை வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க, 41 கிடையாது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே இது பல ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயமா தான் இருக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வின்ஸ் மெக்மேனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். சரி வாங்க சொல்கிறேன்.
சமீபத்தில் அவருடைய 79வது வயசை கொண்டாடி இருக்காரு. 79வது வயசுனா தெரியும், சல்லாடுற வயது. நம்ம வின்ஸ் மெக்மன் பார்க்கறதுக்கு ட்ரிபிள் ஹெச் உடைய மாமனார் மாதிரியே இருக்காரா? கண்டிப்பா இல்ல, அவருடைய மருமக பிள்ளை மாதிரி இருக்காரு வின்ஸ் மெக்மன். சோ அப்படிப்பட்ட வின்ஸ் மெக்மன் நடக்கும்போது தளர்வு ஏற்படுது. கையில பாத்தீங்கன்னா ஸ்டிக்கோட தான் நடக்கிறாரு, அந்த போட்டோ தான் நீங்க பாக்குறீங்க. வின்ஸ் மெக்மனும் வயசாயிட்டு இதுதான் சமீபத்தில் அவர் பதில் ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்னதான் நடையில தோல்வி இருந்தாலும், சோ பேச்சுல தோய்வு இருந்தாலும், வின்ஸ் மெக்மன் பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து ட்ரிபிள் ஹெச்சுக்கே பாத்தீங்கன்னா மருமக பிள்ளை மாதிரி தான் இருக்கிறாரு. அக்ரி, நீங்க எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த செய்தி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டுவை பத்தி தான், ஜாக்கப் ஃபாட்டுவுடைய பல்ல பத்தி தான். நீங்க எல்லாருமே ஜாக்கப் ஃபாட்டுவை பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கோல்டு டீத்துல பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. இதை அவர் மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினலாவே பாத்தீங்கன்னா கோல்டு டீத் போட்டிருக்காரான்னு தெரியல, இல்லை செட்டு போட்டிருக்காருன்னு தெரியல. பட் ஆனால் அவருடைய பல்லு முழுக்க பாத்தீங்கன்னா கோல்டு டீத்தா இருக்குது. பேசும்போது தான் அவர் வந்து ஒரிஜினலா போட்டிருக்காரா சும்மாவா சொல்ல முடியும். இப்ப நாக்கம் வரலாம் சண்டை போடும்போது இந்த பாக்ஸிங்ல போடுற பவுச் போட்டிருப்பாரு. சோ அந்த மாதிரி பவுச் ஜாக்கப் ஃபாட்டோட கோல்டு டீத் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது ஜேபிஎல் பத்தி தான் பார்க்க போறோம். ஜேபிஎலுக்கு வயசாயிடுச்சு, டபிள்யூபிள்யூ பாத்தீங்கன்னா கமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் GCW எனும் ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் வந்து இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் GCW ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா மோத போகிறாரா? வயசான காலத்துலேயே இந்த மனசுக்கு என்னடா இப்படி ஒரு நிலைமை கேட்டீங்கன்னா, ஸோ தான் வயசு இல்லை நான் அதர ரெஸ்லிங் கம்பெனியும் சாதிப்பேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்படி சாம்பியன்ஷிப்பாக மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஜேபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியனாக கூடத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஜிசி ரெஸ்லிங் கம்பெனியில். அந்த கம்பெனியில் தான் ஜாக்கப் ஃபாட்டுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த கம்பெனியில் தான் அவர் போயிருக்காரு. நாக்கம் போரா பார்த்தீங்கன்னா 4 மந்த் ஆச்சு முன்னாடி ஒருவேளை சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா, சாரி சோலோ சிகா வந்து ஜாக்கப் ஃபட்டு வந்து எல்ஏ நைட்டுடைய ஓபன் சேலஞ்சுக்கு நம்ம ஜாக்கப் ஃபட்டு அனுப்புகிறாருன்னா அதே மாதிரி சின்ஸ்கே நாகமராவும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது கூட மேபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவரும் ரிட்டர்ன் ஆகி ஒரு 4 மந்த் ஆச்சு, ஏஜே ஸ்டைலும் டபிள்யூபிளிக்கு ரிட்டர்ன் ஆகி ஒரு 2 மந்த் ஆச்சு. இந்த ரெண்டு பெரிய தலைகள் இல்லாமல் டபிள்யூபிளி பார்த்தீங்கன்னா இப்போ தனி மரமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்டோரி இல்லை, அதனால தான் இவங்களோட ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிளி தனி போட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.